கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இரவு ஜெபத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளுக்குரிய வேதவசனம் மீகா 7:7-9 ஆகிய வசனங்கள். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். ஹலேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். எந்த மாதிரி சூழ்நிலையில இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, அதற்கு முந்தின வசனம் மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே? ஆம். அநேக குடும்பத்துக்குள்ளே குழப்படிகள், அநேக குடும்பத்துக்குள்ளே சண்டைகள், அநேக குடும்பத்துக்குள்ளே நிம்மதியில்லாத வாழ்க்கை. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான். அநேக பிள்ளைகள் தாயும் தகப்பனையும் கனவீனப்படுத்துகிறார்கள். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், ஆம், கடைசி காலத்திலே என் மகள் என்னை கவனிப்பாள் என்று ஆசை ஆசையாக மகளை வளர்த்திருப்பார்கள். ஆனால் சில வார்த்தை நிமித்தமாக குடும்பத்துக்குள்ளே நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள். மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். ஆம், மருமகளுக்கும் மாமியாருக்கும் எப்பொழுதும் விரோதம் இருந்து கொண்டே இருக்கும். சில குடும்பத்திலே, சில குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இருக்காது, சில குடும்பத்துக்குள்ளே பிரிவினை காணப்படும். என்னுடைய மாமியார் அப்படி சொல்லிட்டாங்க, என்னுடைய மருமகள் அப்படி இருக்கிறா என்று அநேக குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பமான சூழ்நிலை காணப்படும். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே? ஆம். வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்றார். ஆம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய குடும்பத்தை மன்னிக்கிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். ஆம். உபத்திரம் வரும்போதெல்லாம் கர்த்தரை நோக்கி காத்திருந்து என்னுடைய குடும்பத்துக்குள்ளே இந்த பிரச்சனை இருக்கு என்று தனிமையான நேரத்தில் கர்த்தரோடு காத்திருந்து பேசி கொண்டிருப்பார்கள். என் தேவன் என்னை கேட்டருள்வார். ஆம். என்னுடைய ஜெபத்தை மனிதன் அல்ல, தேவன் என்னை கேட்பார் என்று விசுவாசத்தோடு இங்கே நாம் பார்க்கிறோம். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. ஆம். குடும்பத்துக்குள்ளே அநேக நிந்தையான வார்த்தைகள், வேதனையான காரியங்கள், அது எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலை பண்ண கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா உண்டு. ஆனால் குடும்பத்தில் நினைப்பார்கள் இவருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் என்று. ஆனால் வேதம் நமக்கு நானே உனக்கு கேடகம் என்கிறார், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஹலேலூயா. நம்மை தாங்கி மறுபடியும் எழுப்புகிறவர் கர்த்தர். நான் இருளிலே உட்கார்ந்தால், ஆம், பிரச்சனையோட தனிமையாக காணப்படும்போது அது ஒரு இருளான காரியம். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். தனிமையான சூழ்நிலையில் எனக்கு யாருமே இல்லை என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு வெளிச்சம். ஹலேலூயா. நானே ஜீவ ஒளி என்றார் இயேசு சொன்னார். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆம். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியமாக இருந்தாலும் நாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்மை நாம் தாழ்த்தி அவருடைய பாதபடியிலே நம்மளை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் எல்லாருமே நீதிமான். மற்றவர்கள் நம்மை அற்பமாய் பேசலாம், ஆனாலும் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆம். நம்முடைய பலவீனத்தில்
கர்த்தரே நமக்கு துணையாக இருந்து நம்மை மறுபடியும் எழுப்புவார். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அநேகருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். அல்லேலூயா. ஒரு இருளான காரியத்துக்குள்ளே நான் அடைபட்டு கிடக்கிறேனே, நானும் மற்றவர்களைப் போல சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு இருக்குமா? நானும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாற முடியுமா? என்னை எல்லாரும் அற்பமாய் நினைக்கிறார்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நானும் மற்றவர்களைப் போல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால், வேத வசனம் நமக்கு கற்று தருகிறது, அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா. அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று ஒரு விசுவாசத்தோடு நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் எல்லாரும் நீதிமான். நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார் என்ற விசுவாசத்தோட நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? இந்த நாளிலே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? அவர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். இந்த நாளிலே எந்தெந்த காரியத்திலே நாம் பலவீனப்பட்டு காணப்பட்டோமோ அதையெல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்குள்ளே நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கண்களை மூடி என்னோட ஜெபம் பண்ணுவீர்களா? ஜெபம் பண்ண தெரியாதவர்கள் இயேசு கிறிஸ்து இரத்தம் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்லி கொண்டிருங்கள். இணைந்து ஜெபிப்போம். கண்களை மூடி. மகிமேன் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமேன் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமேன் ஆவியானவரையும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாக பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ள நாச மோசங்களுக்கு எங்களை விளக்கி இந்த இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக உம்முடைய பாதப்படியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய கண்களில் உள்ள பாவத்தை மன்னிங்க, எங்கள் சிந்தனையில் உள்ள பாவத்தை மன்னிங்க, எங்கள் இதயத்தில் நினைவில் உள்ள பாவத்தை மன்னிங்க, உமக்கு விரோதமான செய்த காரியங்களை மன்னிங்க, எங்களுடைய நாவில் புறப்பட்ட வார்த்தையை மன்னிங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்க, அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வந்திருப்போம், அந்த பாவத்தை மன்னிங்க. வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாத காரியங்களை எங்களை மன்னிங்க. குடும்பத்துக்குள்ளே நாங்கள் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் அந்த பாவத்தை மன்னிங்க. உம்முடைய வேத வசனத்துக்கு நாங்கள் எந்தெந்த சட்டத்தில் நாங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கோமோ அந்த பாவத்தை மன்னிங்க. எங்களுக்கு எத்தனையோ தரம் எச்சரிப்பு கொடுத்தும் நாங்கள் எந்த காரியத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ அந்த காரியங்களை எங்களுக்கு மன்னிங்க. இந்த இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக உங்களுடைய பாதப்படியிலே எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னித்து இரவு தூங்கும் முன்பாக அப்பா உங்களுடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு நீங்கள் தங்கியிருக்க வேண்டும். தூங்கும்போது பரலோக தரிசனங்களை தாங்க, கெட்ட சொப்பனங்களை விலக்கி விட்டு நல்ல சொப்பனங்களை தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே தேவ தூதர்கள் உலாவி கொண்டுகிட்டும் எங்கள் வீடு முழுவதும் இரத்தம் இயேசுக்கு ரத்தத்தினால் அப்பா பூசப்படட்டும். எங்கள் வீட்டுக்குள்ளே அப்பா தேவனுடைய அக்னி பற்றி எரிந்து கொண்டுகிட்டும். ராத்திரி நிம்மதியான தூக்கம் தாங்க. யாரெல்லாம் பலவீனத்தில் மத்தியிலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்களோ அவங்களோட எல்லா பலவீனமும் இயேசுக்கு ரத்தத்தினால நிர்மூலமாகட்டும். அப்பா அந்த நாளில் எனக்கு கடன் பிரச்சனையாக இருந்துச்சு, எனக்கு இந்த நாளில் ஒரு விடுதலை கிடைக்கலன்னு சொல்லி யாராவது ஜெபம் பண்ணி கொண்டிருந்தால் அந்த குடும்பத்துக்குள்ளே இயேசுக்கு ரத்தத்தினால அந்த விடுதலை உண்டாகட்டும். அப்பா அப்பா அவங்களுடைய எல்லா கடன் கொண்ட எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசுக்கு ரத்தத்தினால் நிர்மலமாட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லா உபத்திரமான எல்லா பாதைகளும் அப்பா உம்முடைய பாதவெடியில் வைக்கிறோம். அப்பா இந்த பூமியில் எங்களுக்கு உபத்திரம் தாங்க முடியல, அப்பா உம்முடைய பாதவெடியில் வைக்கிறோம் ராஜா. எங்களுக்கு அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுக்கு எல்லா காரியத்திலும் நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தி வரீங்க. அப்பா அந்த இரவு நேரத்தில் தூங்கும்போது எங்களுக்கு தேவ சமாதானம் தாங்கப்பா, தூங்கும்போது நல்ல நித்திரை தாங்க. அப்பா நாங்கள் படுத்து உறங்கும்போது சரீரத்தில் எந்த பலவீனமும் இருக்கக்கூடாது. அதிகாலையில் மறுபடியும் உம்மை எந்திரிச்சு நாங்கள் அதிகாலையில் துதிக்கூடிய கிருபை தாங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க ராஜா. அப்பா நாங்கள் தூங்கும்போது எங்கள் சரீரத்தில் எந்த பலவீனமும் இருக்கக்கூடாது. எங்களுடைய எல்லா தேவையும் இந்த நாள் சந்திச்சிங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. உன்ன உணவு கொடுத்தீங்களே அதுக்காக நன்றி. அப்பா குடிக்க தண்ணி கொடுத்தீங்களே எல்லா காரியத்துக்காக நன்றி. உடுக்க உடை கொடுத்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. எங்களுடைய எல்லா தேவைகளையும் பாதுகாத்து வழிநடத்திருந்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. வெளியில் வாகனத்தில் போயிட்டு வரும்போதெல்லாம் அப்பா நீங்கள் எங்களோட கூட இருந்தீங்களே அந்த கிருபைக்காக நன்றி. அப்பா யாரெல்லாம் வேலை செய்து வந்திருக்காங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா வேலை ஸ்தலத்தையும் அப்பா இயேசுக்கு ரத்தத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. ராத்திரி முழுவதும் அப்பா தேவ தூதர்கள் உலாவி கொண்டு ராஜா. அப்பா யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தில் போயிட்டு வந்தாங்களோ அவங்களோட எல்லா காரியங்களும் இயேசுக்கு ரத்தத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் அப்பா விசேஷமாக நீங்கள் எங்களோட கூட இருங்க. ராத்திரி தூங்கும்போது எல்லா காரியத்திலும் விலக்கி நீங்கள் எங்களுக்குள்ளேருந்து எல்லா காரியத்தையும்
நீங்கள் பொறுப்பெடுத்துருங்க. உங்கள் ஜீவனுக்கும் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தங்கியிருக்க வேண்டும். எங்கள் சிந்தனைக்குள்ளே இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தங்கியிருக்க வேண்டும். எங்களுடைய எல்லா அவயங்களுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்து ரத்தம் ஓடட்டும் அப்பா. இந்த நாள் முழுவதும் நீங்கள் பொறுப்பெடுத்துருங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராக இயேசு கிறிஸ்து ராஜாவினுடைய பாதப்படியிலே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே ஒப்பிடுகிறோம். விசேஷமாக உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களோட எல்லா தேவைகளையும் அப்பா அந்த நாள் சந்தித்தீங்க. அந்த கிருபைக்காக நன்றி. இன்னும் அவங்களோட என்னென்ன குறைகள் குற்றங்கள் அப்பா சொல்லி கொண்டுருக்காங்களோ அந்த தேவைகளெல்லாம் அந்த குடும்பத்துக்குள்ள சந்திங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொறுப்பெடுத்துங்க. உம்முடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள கர்த்தராகியார் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதப்படியில் எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் அப்பாவை ஒப்புடுகிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா புயல் அப்பா எல்லா காரியத்திலையும் எங்களை பத்திரமா நீங்க பாதுகாத்தீங்க. இந்த பாதுகாத்த கிருபைக்கா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.